மன சோல்ஜர்ஸ் ரெண்டு பேர் ஒக்க பாக்ஸ பாஸ் அவுட் பண்ண முடியாம மிஸ் அவுட் பண்ணிட்டு வந்து என் காலில விழுந்துட்டாங்க. அதான் மெல்லவும் லேக முழுகவும் லேக தடுமாற வேண்டியதா இருக்கு. ஆ லேது லேது டீதா ஒரிஜினல் லேது. எனிஹவ் டீனாலும் நமக்கு லாஸ் லாஸ் தானே. அதான் மனசுல ஒக்க சின்ன வருத்தம். அதனால மீ விஷயத்துல ரொம்ப டிலே ஆகாது. கரெக்டா ஃபாலோ பண்ணி டைமுக்கு பூர்த்தி செய்தானோ. ஓகே தேங்க்ஸ் அ லாட் பை. வந்து நான் முன்னு நிக்க அவமானம் காலேது வாட எக்கறா. இல்ல பாஸ், நீங்க சுற்றுறீங்களோன்னு பயந்து அவன் வீட்லயே முடங்கி கிடக்குறான் பாஸ். அப்போ உனக்கு பயம் இல்லது, நான் உன்னை சுட மாட்டேங்கிற தைரியம் அந்த கதா? இல்ல பாஸ், உங்களுக்கு சரியா குறி பார்த்து சுட தெரியாதுன்னு ஒரு நம்பிக்கை தான். சிரிக்காதீங்கோ. 50 lakhs யாப்பை லட்சம் 50 லட்சம் கை விட்டுட்டு வந்து சிரிக்கிறாங்க வெக்கமா இல்ல? இல்ல பாஸ், வந்து ஏன் லோபல லோபல நசுக்குண்டாவோ? வாய் விட்டு சொல்ல. நாங்க மிஸ் பண்ணது 50 லட்சம் இல்ல பாஸ், 1 கோடி. தத்தி முகம் தத்தி முகம். 1 கோடிங்கிறது நம்ம கரன்சி. அது இந்நேரம் தூத்துக்குடி போய் சேர்ந்திருந்தா நெட் அமௌண்ட் 50 lakhs கவர்மெண்ட் பணம் நம்ம கைக்கு கிடைச்சிருக்கும். கிடைச்சிருக்கும்ல? கிடைச்சிருக்கும் கிடைச்சிருக்கும். அதான் சொன்னேன், 2 நாள் 48 hours டைம் தரேன். எத்தனை நாள்? 2 நாள். அதுக்குள்ள பணத்தோட அந்த சூட் கேஸ் என் டேபிளுக்கு வரணும். முடியுமா? ஒது சூட் கேஸ் ஒது. ஆனா அது எங்க இருக்குங்கிற தகவல் மட்டும் சொல்லு. அது முடியுமா? ட்ரை பண்றேன் பாஸ். ஏய், இன்னொரு முறை ட்ரைங்கிற வார்த்தையே சொல்லாதீங்க. அது ரொம்ப ட்ரையான வார்த்தை. கண்டுபிடிச்சிடுவேன்னு கண்ண மூடிட்டு சொல்லுங்க. கண்டுபிடிச்சிடுவேன். கண்டுபிடிச்சிடுவோம் பாஸ். எத்தனை நாள்ல? 2 நாள்ல. அப்புறம் ஏன்டா இன்னும் இங்க நிக்கிறீங்க? கிளம்புங்க. கிளம்புங்க. ஹலோ ராமி ரெட்டி ஹியர். யோ, முதல்ல செல்லுக்கு பில்ல கட்டியா? இன்னும் 2 hours குள்ள கட்டலாம் வெச்சுக்க, அப்புறம் லைனை கட் பண்ணிடுவோம். எத்தனை hours குள்ள? 2 hours. நல்ல வேலை ஒருத்தனும் இல்ல, தப்பிச்சோம். நட்டே, என்னடா அந்த லைட்டை போடு. நான் போடுறேன் போடுறேன். நட்டே, இந்த பெட்டி இவ்வளவு வெயிட்டா இருக்கு. இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குங்கிறது தெரியல. இது யார் எடுத்துட்டு வந்தாங்கிறது தெரியல. இதை ஏன் நம்ம கொண்டு வந்தோங்கிறது எனக்கு தெரியல. டேய், தப்பா பேசலாம் இல்லனா சரியா கூட பேசலாம். தப்பா பேசி கரெக்டா கூட பேசலாம். ஆனா உன்ன மாதிரி வளர கூடாது. வாட் ஆர் யூ டாக்கிங்? நான் வளரறேனா? டேய், என்னடா சொன்ன கடையில நீயே? இந்த பொட்டியை நம்ம வீட்டுக்கு எடுத்து போயிருவோம். அப்படி யாராவது வந்து கேட்டா திருப்பி கையில குடுத்துறோம் சொன்னியா இல்லையாடா நீயே? அப்படியே சொன்னே. ஆமாண்டா, ஆனா அப்படி திருப்பி கொடுக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. இத வச்சு இந்த பொட்டியை ஓபன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பார்க்காம எனக்கு தூக்கமே வராது. ஒருவேளை உள்ளுக்குள்ள பாம் ஏதாவது வச்சிருந்தாங்கன்னா? பாம வெளியில தூக்கி போட்டு பொட்டியை நம்ம யூஸ் பண்ண வேண்டியதா? என்னாச்சு? இது என்ன கேணத்தனமா இருக்கு? இது என்ன தீபாவளி பட்டாசா? ஒன்னு வெடிச்சு ஒன்னு வெடிக்காம போறதுக்கு இதை ஓபன் பண்ணோட டமால் வெடிக்கும், நம்ம பஸ்மமாயிருவோம். டேய், ஏன்டா நீ பயமுறுத்து என்னை பயமுறுத்துற? அது பாம் இருக்குங்கறதெல்லாம் ஒரு யூகம் தானடா, அது உண்மை இல்லையே. அப்போ சரி, உண்மையிலுமே உள்ள பாம் இருந்துச்சுனா அது பெட்டியை ஓபன் ஆனா பாம் இருக்கா இல்லையான்னு தெரியும். அது வரைக்கும் யூகம் தானே. அது இல்லடா, உண்மையிலுமே உள்ள பாம்பு இருந்துச்சுனா முதல்ல பெட்டி ஓபன் பண்ணு, அது யூகமா இல்லையான்னு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். ஓபன் பண்ணிட்டுமா? ஓகே. ஆ, கலந்துருச்சு. ஐயோ யோ 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 யாரோ லட்சுமி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கடா. ஐயோ 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 ஐயோ, எல்லாம் 500 ரூபாய் கட்டுறா. பாத்தியாடா? பாத்தே சகல. ஒருவேளை இந்த பெட்டியை தொலைச்சிட்டு போனவன் ஒரு 5-star ஹோட்டல் ஓனரா இருப்பானோ? டேய், அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம்டா. நீ போய் வெளியில யாராவது வர்றாங்களான்னு பாத்துக்கிட்டே இரு, நான் அதுக்குள்ள இதெல்லாம் எண்ணி புடிச்சிடுறேன். அதை பத்தி நீ கவலையே பட, வெளியே போய் நான் நிக்கிறேன். உள்ள ஒரு ஈ காக்கா கூட வராம நான் பாத்துறேன். நீ ஜாக்கிரதையா இரு. சரிடா, போ போ. டேய், ஜாக்கிரதடா. Thank you.
என்னிட்டா பாப்பாடா ஐயோயோ என்ன கன்னத்துல கைய வச்சு உட்காந்துருக்கான் என்னிட்டானா இல்ல என்னதுல சாக்காயிட்டானா எதுக்கு உசுப்பி பாப்போம் பணத்தை பார்த்தனே வாய் எழுச்சிட்டானா அழகா இருந்தவன் அல்பாயில போயிட்டானே இப்படி பணத்தை பார்த்ததும் பல்லுளிச்சு சாஞ்சிட்டானே என்னடா இருக்கியா ஆமாடா இது எவ்வளவு இருக்கு நீ பாத்தியா கோடியா ஆமாடா கோடி ரூபாய் இருக்குடா ஆமாடா பெருக்கோடியில இருக்கவங்கள பங்குக்கு வந்துருவாங்க அங்க பாரு லட்சுமி எல்லாம் எப்படி மின்றாங்கன்னு ஆஹா என்ன ஒரு பலபலம் இந்தாங்க நீங்க கேட்ட லட்சுமி இந்த பொட்டியை கொண்டு போய் உள்ள வைங்க பத்திரிக்கை அடிங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் கூப்பிடுங்க கல்யாண மண்டபத்தை புக் பண்ணுங்க எங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைங்க சொத்தை பிரிங்க எங்க பேர்ல எழுதி வைங்க என்ன எங்க பேர்ல எழுதி வச்சதுக்கு அப்புறம் சும்மா இருற அத்தை ஏற்கனவே குழம்பி போயிருக்காங்க நீ கொஞ்சம் தெளிவா எடுத்து சொல்லு இருங்க என்ன அந்த விஷயம் எனக்கும் தெரியும் உங்க ரெண்டு பேரோட மூளை குழம்புனது இல்லாம என்னையும் குழப்பு பாக்குறீங்களா கரெக்ட் தானே தப்பு தப்பு எல்லாமே தப்பு இந்த பாருங்க நாங்க குழம்புனதெல்லாம் விட்டு தெளிஞ்சு போய் தான் இங்க வந்திருக்கோம் இந்த 1 கோடி ரூபாயை கொண்டு போய் உங்க பீரோல வைங்க ஒரு கோடி ரூபாயா அப்ப இனிமேல கல்யாணம் தான் கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா தப்பு ரொம்ப தப்பு வேணா கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் ஓடி போவோம் அப்பதான் உங்க அம்மா சொத்து பத்திரம் எழுதி வைப்பாங்க ஒரு வழியா இவன் ப்ராப்ளம் சால்வ் ஆயிருச்சு எங்க நம்ம பார்ட்டியை காணோம் போற போக்க பார்த்தா காவி கட்டி காசிராமேஸ்வரன் போன் போல் இருக்க அம்மாடி கீதா கீது உள்ள என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் செய்யற வேலையை அப்படியே பாதியில விட்டுட்டு எழுந்தோடி வாமா உங்க அம்மா சம்மதத்தோட உன்னை அப்படியே கட்டி அணைக்க என்னுடைய கைகள் துடிச்சுக்கிட்டு இருக்குமா துடிச்சுக்கிட்டு இருக்கு நிறுத்துங்க உங்க கூத்த நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் அளவில்லாம ஆடுறீங்களே மன்னிச்சுங்க அத்த உரிமை மீறல் தான் அதுக்கு காரணம் உங்களுக்கு தேவை 1 கோடி ரூபாய் அதை கொடுத்தாச்சு எங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிட வேண்டியதானே ஹாய் 1 கோடி ரூபாய் கொண்டு வந்துட்டீங்களா இது எங்க கடந்துச்சு எப்படி கடிச்சிச்சு சொல்லுங்க எப்படி கடிச்சது இந்த பணம் அது எனக்கு கொஞ்சம் அவசரமா வெளிய வேல இருக்கு பாத்து வந்தறேன் பதில் சொல்லிட்டு போ அது வந்து எங்க உழைப்புல கடந்தது செருப்பால் அடிப்பேன் அது எங்க உழைப்பு கடிச்சது ஆமா உண்மையா இது ஹோட்டல்ல சம்பாதிச்ச பணம் தானா ஏன் இப்படி லூச்சாத்தனமா பேசுறீங்க என்ன வார்த்தை சொல்லி புட்டீங்க அத்த இது ஹோட்டல்ல கடந்த பணம் தான் இல்ல அத்த வர்றவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டதுனால ஹோட்டல்ல கிடைச்ச பணம்னு சொல்ல வந்தேன் ஏன் அத்த இவ்வளவு பணம் கிடைச்சதுன்னு சந்தோஷப்படுறத விட்டுட்டு இது எப்படி கிடைச்சது எங்க கிடைச்சதுன்னு எங்களை போட்டு ஏடகுடமா கேள்வி கேக்குறீங்களே இது உங்களுக்கே நியாயமா இருக்கா அத்த இது அப்படியே உங்களுக்கு அவங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு ஒருத்தன் குறுக்க குறுக்க கேட்ட போட்டு ஆமா மம்மி அவங்கதான் நீங்க கேட்ட மாதிரி பணத்தை சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்கல்ல எங்க கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லுங்க மம்மி ப்ளீஸ் இது அவசரப்படுற அத்தை இங்க தான இருக்காங்க அவங்க சம்மதம் சொல்லாம போயிடுவாங்களா என்ன இல்ல எங்கயாவது போவதா நாங்க விட்டுருவோமா டேய் அவங்க இப்பதான் கூலா இருக்காங்க நீ ஏன்டா ஃபுல் மாதிரி பேசுற டேய் என்னடா பேச்சு பேசுற அப்ப நான் ஏதோ பேசுறேன் சும்மா அத்தை உங்க சம்மதத்துக்காக நாங்க ரெட்டை கால்ல தவம் இருக்கோம் நீங்க ஒத்த வார்த்தையில பதில் சொல்லுங்க அத்தை அலங்காரவல்லி என்னைக்கு கொடுத்த வாக்க மீற மாட்டான் பாத்தியாடா அத்தைக்கு வாக்கும் சுத்தம் நாக்கும் சுத்தம் பெரிய நாட்டாம பொண்டாட்டி சீதா கீதா என்ற எனது 2 மகள்களை கிட்டு நட்டு என்கிற 2 நண்பர்களுக்கு மனமுடித்து வைக்க அலங்காரவல்லியான எனக்கு பூரண சம்மதம் என்னடா அது 1 கோடி ரூபாய் கையில வச்சுக்கிட்டு 100 கோடி ரூபாய்க்கு கனவு கண்டுகிட்டு இருக்க இப்ப எதுக்குடா நீ கத்துன அது வந்து நானே சொல்றேன்
இந்த 1 கோடி ரூபாயையும் அந்த அலங்கார வள்ளியம்மா கிட்ட கொண்டே கொடுத்து கையில கால விழுந்து கெஞ்சி கதறி கூத்தாடி உங்க ரெண்டு பொண்ணையும் எங்களுக்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு கேட்டிருப்பேன். யாரு காலில் விழணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. பின்ன இந்த 1 கோடி ரூபாய அப்படி தூக்கி போட்டேன், அலங்கார வள்ளி அப்படியே கேட்ச் பிடிச்சுக்கிட்டு என்ன மருமகனா ஏத்துக்கிட்டாங்க. அப்ப என்ன நுழைஞ்சதும் ஆள் இருக்காளே, இந்த 1 கோடி ரூபாய் எங்க கிடைச்சது, எப்படி கிடைச்சது, என்ன ஏது, லொட்டு லோசுக்குன்னு 1008 கேள்வி கேட்டு என் உயிரை வாங்கிட்டான். டேய் அப்புறம் என்ன நடந்துச்சு? நேரா அவங்க ஆத்தா கிட்ட போய் இந்த 1 கோடி ரூபாய் எப்படி கிடைச்சது, என்ன ஏதுங்கிறத சொல்லிட்டான். உடனே அவங்க ஆத்தா போலீஸுக்கு போன போட்டு கூப்பிட்டான். அதுலதான் அலறி அடிச்சு பயந்துட்டேன். இப்ப நீ பேசுறது எல்லாம் பூரா எரேஸ் பண்ணிடு. இப்ப நான் சொல்றத மட்டும் கேளு. சொல்லு. விடிஞ்சதும் நீ நானும் ஆளுக்கு ஒரு வாடகை கோட்டு சூட்டை வாங்கி போட்டுக்கிட்டு இந்த 1 கோடி ரூபாய் அந்த அலங்கார வள்ளியம்மாட்ட கொண்டே கொடுத்து நீங்க கேட்ட 1 கோடி ரூபாய் நாங்க கொண்டாந்து கொடுத்துட்டோம். நீங்க சொன்ன மாதிரி உங்க ரெண்டு பொண்ணுகளையும் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேக்குறோம். கரெக்டா? ஒருவேளை அவங்க ஒத்துக்காம போலீஸ கூப்பிட்டாங்கன்னா நம்ம அவங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போயிருவோம். அப்புறம் எப்படி கல்யாணம் நடக்கும்? நடக்குண்டா. எப்படி? இப்போ இந்த 1 கோடி ரூபாயும் எங்க கடையில கிடந்தது அப்படின்னு போலீஸ்ல கொண்டே கொடுத்தோன்னு வையே, உடனே மறாவது நாள் நம்ம பேரெல்லாம் பேப்பர்ல வருண்டா. அதை பார்த்து அலங்கார வள்ளியம்மா அங்க வந்து இவங்க மாதிரி நல்ல பசங்க நம்ம பொண்ணுகளுக்கு கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லி நமக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவாங்கடா. எப்படி சந்தோஷமா இருக்கு? ஒருவேளை நடக்கலன்னா? நடக்குண்டா. இப்ப நீ சொன்னது பூரா நிஜம் இல்ல, கற்பனை. நான் சொன்னது பூரா நிஜம். அதனால கண்டிப்பா நடக்கும்டா. போலீஸ் கேஸ் ஆகி ப்ரூஃப் ஆச்சுனா உனக்கு என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா? ஒரு 10-15 வருஷம் உன் குடும்பம் மானம் போகும், குழந்தைங்க அனாதை நிற்கும், இன்னும் என்னெல்லாமோ நடக்கும். வேண்டாம், இதுவரைக்கும் மறைச்சதெல்லாம் போதும். இவரை எழுப்பி எல்லாத்தையும் சொல்லிடலாம். எதேச்சையா நடந்த கொலைக்கு தண்டனையிலிருந்து தப்பிக்க சட்டத்துல வழி இல்லாமலே போயிடும். ஆமா, உண்மையை சொல்லிடுவோம். எனக்க நீ உன் புருஷன்கிட்ட உண்மைய சொன்னா அவரு நேர்ம தவறாத போலீஸ் அதிகாரி, அவர் உன்னை ஜெயில போடுவாரு, சட்டம் உனக்கு தூக்கு தண்டனை கொடுக்கும், அதுக்கப்புறம் உன் குழந்தைங்க நடுத்தெருவுல நிற்கும், உன் புருஷன் உன்ன மறந்துட்டு வேற ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்க்கைய நடத்துவாரு. இப்போ எதுக்கு என்ன எழுப்பின? இப்போ எதுக்கு பேசாம இருக்க? அது நீங்க ஓரமா படுத்திருந்தீங்க, நீங்க உருண்டு கீழே விழுந்துட போறீங்களோன்னு தான் எழுப்பின. நான் என்ன சின்ன குழந்தையா உருண்டு விழுறதுக்கு பைத்தியக்காரி? ஐ வெளியில வா, உங்ககிட்ட பேசணும். கடவுளே, இந்த நேரத்துல என்னை கூப்பிட்டு என்ன கேட்க போறாரு? ஒருவேளை எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நானா சொல்லுவேன்னு காத்துட்டு இருந்தாரோ? சொல்லாம மறைச்சதுனால இப்ப என்ன கூப்பிட்டு கேட்க போறாரோ? கனகு, இத வந்துட்டேங்க. என்னங்க உனக்கு என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கிற?
இப்படி நான் உன்னை ஒரு நாள் கூட பார்த்தது இல்லையே. சொல்லு கணக்கு. ஒன்னும் இல்லையே, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். ஓ, இன்னைக்கு நீ தானே சமைச்ச? ஆமா. ஆனா அது நீ சமைச்ச மாதிரி இல்ல. நீ பரிமாறினது கூட நீ பரிமாறுற மாதிரி இல்ல. அது மட்டும் இல்ல, சாதாரணமா நீ என்ன தூக்கத்துல இருந்து எழுப்பவே மாட்ட, இன்னைக்கு எழுப்பியிருக்க. என்னாச்சு, ஏன் உனக்குள்ள இப்படி ஒரு தடுமாற்றம் சொல்லு? இன்னைக்கு பேப்பர்ல சொத்துக்காக ரெண்டு குழந்தைங்களை கடத்திட்டு போய் கொலை பண்ணிட்டாங்கன்னு படிச்சேன். அலங்கார வழிகிட்ட இருக்க நம்ம சொத்துக்கு எல்லாம் கௌதம் கௌரி தானே வாரிசு. அதனால அதனால அலங்கார வழி நம்ம குழந்தைங்களை. நீ அப்படி நினைக்கிறது அடிப்படையே இல்லாதது. எங்கேயோ யாருக்கோ நடக்கிறதெல்லாம் நமக்கும் நடக்கும்னு நம்புறது ரொம்ப அபத்தம். நம்ம குழந்தைங்களுக்கு அப்படி எதுவும் நடக்காது. நான் இருக்கிறேன், பார்த்துக்கிறேன். இப்போ நீ போய் படுத்து தூங்கு. ஓ, நான் இருக்கேன்ல.